இன்றைக்கு உண்மையிலே தமிழினத்துக்கு ஒரு மிகவும் என்னை பொறுத்தவரையிலே கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு பின்னடைவு அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமையாகத்தான் கூற வேண்டும். அதற்கு காரணம் திரு கலாநிதி குமார் வடிவேல் குருபரன் அவர்கள் ஒரு சட்ட விரிவினராக யாழ் பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என்றொரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்கினது தான் அந்த செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஒரு சீனியர் லெக்சராக அவர் ஒரு சீனியர் லெக்சராக பல ஆண்டுகளாக கடமையாற்றி கொண்டு வருகிறார். லா டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாகவும் வந்து அவர் பல வருடங்களாக செயலாற்றி கொண்டு வருகிறார். அவருடைய ஆற்றல் என்றது வந்து உண்மையிலே தமிழினத்துக்கு ஒரு பெருமை கொடுக்கின்ற ஒரு விடயம். அவர் எந்த கருத்து வச்சிருந்தாலும் கூட அவருக்கென்ற ஒரு தனித்துவமான இடத்தை மிகவும் ஒரு இளம் வயதிலே அவர் சட்டத்துறையில் வந்து பிடிச்சிருக்கிறார் என்று சொன்னால் அதை எவரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அது மட்டுமல்லாமல் வந்து அவருக்கும் மற்ற விரிவுரையாளர்களும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்றால், அவர் தன்னுடைய பல்கலைக்கழக வேலையை செய்து கொண்டிருந்த அதே சமயம் சமூகத்திலேயும் வந்து சமூகத்துக்கு மிக முக்கியமாக கருதப்படுகின்ற விடயங்களிலே அவருடைய சட்ட ஆளுமையை பயன்படுத்தி அவர் எத்தனையோ இடங்களில் வந்து அவர் தலையிட்டு நடவடிக்கைகளை எடுத்து வெற்றிகரமாகவும் அந்த விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றார். விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், இராணுவம் வடகிழக்கிலே மிக மோசமாக எங்களுடைய மக்களை தாக்குகின்ற பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய சுதந்திரத்தை மோசமாக கட்டுப்படுத்துகின்ற பொழுது அல்லது பாதிக்கின்ற பொழுது அவர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர் முன்னின்று பல விடயங்களை கையாண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய பங்களிப்புன்றது வந்து எவருமே கேள்விக்குட்படுத்த முடியாத அளவுக்கு கடந்த எத்தனையோ வருடங்களாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இராணுவத்துடைய ஒரு வழக்கில் திரு குருபரன் அவர்கள் அதில் மிக மும்முரமாக நின்று வாதாடி அந்த இராணுவத்துடைய அதிகாரிகளை அம்பலப்படுத்தி செயல்படுத்துகின்ற அந்த நிலையில் இராணுவம் நேரடியாக தலையிட்டு யூஜிசிக்கு அழுத்தம் கொடுத்து இறுதியில் வந்து யூஜிசி கலாநிதி குருபரன் அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டது. அவர் தன்னுடைய சட்ட தொழிலை கைவிட வேண்டும் என்று, தொடர்ந்தும் பல்கலைக்கழகத்திலே அவர் பணியாற்றுவதாக இருந்தால் அவர் அந்த சட்ட தொழிலை வந்து அவர் கைவிட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இடப்பட்டது. எம்மை பொறுத்தவரையிலே அந்த முடிவுன்றது வந்து வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. திட்டமிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய லா டிபார்ட்மெண்ட்டை ஒரு ஸ்டெராயில் என்வாயர்மெண்ட்டாக, அதாவது வந்து ஒரு சிந்தித்து செயலாட்டக்கூடிய தன்மை இல்லாமல் செய்து வெறுமனே புத்தக பூச்சிகளாக இந்த லெக்சரர்ஸையும் மாணவர்களையும் வந்து முடக்கி வச்சிருக்கின்ற கோணத்தில் வந்து எடுக்கப்படுகின்ற செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பல்கலைக்கழகம் என்றால் உண்மையிலே உலக ரீதியாக வந்து முன்னேறின நாடுகளில் மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து அதில் இந்தளவு தூரத்துக்கு வந்து
ஒரு அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்கிறவர்கள் உலகத்திலே வந்து வெளி உலகத்திலே போய் அவர்கள் தன் அதே தொழிலை செயலாற்றலாமோ அந்தளவு தூரத்துக்கு அவர்களுக்கு பெருமதி இருக்கிறதாகத்தான் உலகத்திலே அனுபவம். ஆனால் இங்கே அதுக்கு நேர்மாறாக எங்களை முடக்கி வச்சு கொண்டு வெறும் புத்தகங்களோடு மட்டும் மட்டப்படுத்துகின்ற ஒரு நிலைமை உருவாக்குகின்ற வகையிலே தான் அவர்களுடைய முடிவுகள் அமைந்துள்ளது. எம்மை பொறுத்தவரையிலே யூஜிசி என்ற முடிவெடுத்ததுன்றது உண்மையிலே ஒரு பல்கலைக்கழக சமூகத்தாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவல்ல. மாறாக அவர்களுக்கும் வந்து இராணுவத்துடைய தலையீடு இருக்கிற ஒரு நிலையிலே அவர்கள் ஒரு ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு அவர்களுக்கு சுதந்திரமாக அந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாக்கி எல்லாத்துக்கும் மேலாக வந்து இனவாதத்தையும் இனவாதத்தையும் வந்து தூண்டிவிட்டு இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தை முடக்குவதற்கு அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பெருமதியை வந்து திட்டமிட்டு குறைப்பதற்கு எடுத்த முதலாவது மிக முக்கியமான ஒரு முடிவாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். திரு குருபரன் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு அதாவது தன்னுடைய தொழில் சார்ந்த செயல்பாடுகளை முடக்குவதற்கு அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மாறாக வந்து தான் பல்கலைக்கழகத்தில் இருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து செய்வதற்கு எடுத்த முடிவு எம்மை பொறுத்தவரையிலே அவரை திட்டமிட்டு அந்த அந்த முடிவை எடுக்க பண்ணுறதுக்கு தள்ளப்பட்டது. அவர்களுக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லாமல் அவர் அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன் அவருக்கு வேறு வழி இல்லாமல் என்று சொல்கிறேன் என்றால் இந்திய காலகட்டத்தில் வந்து சட்டத்துறையில் வந்து இவ்வளத்துக்கு அறிவி வச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழினம் வந்து ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த இனத்தை அழித்தவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு செயற்பாடுகள் இன்றைக்கு தலை தூக்கி நிற்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து வெறுமனே அவர் தன்னுடைய செயல்பாடுகளை ஒரு லெக்சர் சூடாக மட்டுப்படுத்த போகிறாரா அல்லது வந்து சமூகத்துக்கு மிக முக்கியமான இந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய சட்ட வல்லமை வந்து வல்லமையை வழங்குறாரா என்ற அந்த ரெண்டு தெருவில் வந்து ரெண்டாவது தெருவு தான் உண்மையிலே எடுக்கக்கூடிய முடிவு. அந்த வகையில் வந்து அவர் எடுத்த முடிவு மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயம், பாராட்டக்கூடிய ஒரு விடயம். திரு குருபரன் அவர்கள் வெறுமனே ஒரு ஒரு பின்னணி இல்லாதவரும் அல்ல. அவருடைய தந்தையார் பல்கலைக்கழக சமூகத்தால் வந்து மிகவும் மதிக்கப்படுறவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு தன்னுடைய அந்த பல்கலைக்கழக சமூகத்தில் வந்து தான் செயலாட்டக்கூடிய விடயத்தை வந்து கைவிடுறன்றது ஒரு சாதாரண முடிவல்ல. அந்த வகையில் வந்து அவர் அப்படி எல்லாம் இருக்கத்தக்கதாக வந்து அவர் எடுத்திருக்கிற முடிவை வந்து நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம். அவருடைய பணி இந்த தேசத்துக்காக வந்து தொடர்ந்தும் வழங்கப்பட வேண்டும். நான் தனிப்பட்ட முறையிலே கூட வந்து அவரிடம் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றேன். அவர் தொடர்ந்தும் இந்த அரசினுடைய இனவாத செயல்பாடுகளும் இந்த அரசு பயங்கரவாதத்தையும் மேலதிகமாக வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய திரும விடயங்கள் சம்பந்தமாக சட்ட ரீதியாக இந்த விடயங்களை அணுகிறதுக்கு அவர் தொடர்ந்தும் அவருடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் அது இந்த இனத்துக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இன்னும் ஒரு விடயத்தை நான் குருபரன் அவர்களிடம் பற்றி கூற விரும்புகின்றேன். திரு குருபரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துகள் வந்து மிக வெளிப்படையாக அவர் கூறி வருகிறார். அவர் சம்பந்தமாக அவர் கருத்துகள் தெரிவிக்கின்ற பொழுது பலர் அவருக்கு எதிராக மிக கடுமையாக அவரை விமர்சிக்கிற ஒரு தன்மையும் இருக்கின்றது. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். அப்படி இருக்கவும் அவர் ஒரு பல்கலைக்கழக சமூகத்தில் வந்து அவர் செயலாற்றின்ற பொழுது எந்த ஒரு இடத்திலையும் வந்து அவரை கடுமையாக விமர்சித்த தரப்புகளை ஓரம் கட்டி அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து அவருடைய கருத்தில் இல்லாத மற்றவர்களுடைய கருத்தை அந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் எந்த ஒரு இடத்திலையும் செயல்படவில்லை. மாறாக வந்து அவருடைய கருத்துக்கும் கூட
மாறுபட்ட கருத்து கொண்டவர்களை பல்கலைக்கழகத்துக்குள் கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு வேறு வேறு கோணங்களில் இருந்து அந்த கருத்துக்களை அறியக்கூடிய அளவுக்கு அவருடைய பெருந்தன்மை இருந்தது, நடுநிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவருடைய செயற்பாட்டை தான் யாழ் பல்கலைக்கழகம் இழந்து இருக்கின்றது. அது மிகவும் மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு பெரிய கவலை. பல்கலைக்கழக சமூகம் அவருடைய இந்த விடயத்திலே வந்து அவருக்கு பக்கபலமாக பெரியவர்களே இருக்காமல் இருக்க வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை. உண்மை பொறுத்தவரை வந்து ஆங்கிலத்தில் ஒரு ஒரு கவிதை இருக்கின்றது. முதல்ல வந்து ஒருவருக்கு ஒரு வேறு அப்படி ஒன்றுண்டா வந்து இறுதியில் வந்து என்னை தேடி வருவினம் கடத்துறதுக்கோ கொள்றதுக்கு அந்த நேரம் எவருமே இருக்க போகிறது இல்லை. நாங்கள் உரிய நேரத்தில் வந்து குரல் கொடுக்காமல் உண்மைக்கும் நேர்மைக்கும் வந்து நாங்கள் குரல் கொடுக்காமல் நாங்கள் தவறுமுகமாக இருந்தால் அந்த இறுதியில் வந்து எங்களை தாக்குகின்ற பொழுது எவருமே வந்து எங்கள் பக்கத்தில் இருக்க போகிற இல்லை என்பதையும் எங்களுடைய பல்கலைக்கழக சமூகம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே அதை பதிவு செய்து நான் என்னுடைய அதை பதிவு செய்ததோடு இன்னொரு விடயத்தை நான் இதில் வந்து குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த குருபரன் அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த முயற்சிகள், இந்த நடவடிக்கைகள் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வந்து நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட காலத்திலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். இது இந்த கோட்டாபய ராஜபக்ச ஒரு இனப்படுகொலையாளி உடைய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அல்ல. இது நல்லாட்சி என்று தமிழ் மக்களை வந்து புகழ்ந்து கொண்டு அந்த ஆட்சிக்கு வந்து பெரிய அளவில் வந்து நிபந்தனை இல்லாத ஆதரவு எல்லாம் வழங்கி கொண்டிருந்த தரப்புகள் உடைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள். இன்றைக்கு அது தொடர். ஆகவே தான் அவருடைய செயற்பாடுகள் ஊடாக வந்து நாங்கள் ஒன்றை கவனிக்கலாம். இந்த நல்லாட்சிக்கும் இந்த கொடுங்கோள் ஆட்சி என்று சொல்லக்கூடிய கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு இடையில் உண்மையிலே எந்த விதமான வித்தியாசமும் தமிழ் மக்களை பொறுத்தவரை இல்லை என்றது இதில் இன்னமொரு உதாரணமாக, இதை உறுதிப்படுத்துறது இன்னொரு உதாரணமாகத்தான் நாங்கள் குருபரண்டு திட்டமிட்ட பாதிப்பை வந்து நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டினாக முன்வைக்கலாம். நன்றி.